மருமகளா வரப்போற மலர் தன்னோட சாப்பிடறதுக்கு உங்களை எல்லாம் கூப்பிட்டிருக்கேனா நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட நல்லவங்களா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் தம்பி தம்பி என்னோட ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப சின்ன பொண்ணுங்க எங்க வீட்டுக்கு நீங்க மருமகனாதான் வந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்ல என்னோட இன்னொரு பையனா வரலாம் எப்ப வேணாலும் சாப்பிடலாம் சரியா சரிங்க மலர் இந்தமா இன்னும் ரெண்டு கொழுக்கட்டை வச்சுக்கோ போறா ஆண்டி அண்ணா ஆண்டி இந்த மாதிரி சாப்பாடு டெய்லி சாப்பிட்டேன்னு வெச்சுக்கங்களா நிஜமாவே குண்ட ஆயிடுவேன் என்ன தம்பி யோசிச்சிட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க மலர் உன்னை நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது மாடர்ன் ட்ரெஸ்ல ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரிஞ்சமா இப்ப இந்த கோட் சூட்ல உன்னை பாக்கும்போது அந்த சின்ன வயசு பொண்ணா இப்படி இங்கிலீஷ் படத்துல வர ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இவ்ளோ அழகா இருக்கேன்னு எனக்கே ரொம்ப பெருமையாவும் அதிசயமாவும் இருக்குமா ஆண்டி என்ன உங்களுக்கு பிடிச்சதுனால தானே இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நானும் உங்கள மாதிரி சாதாரண பொண்ணுதான் மலர் எனக்கு என்னமோ தெரியலம்மா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுமா இத பாருங்க ஆண்டி எப்ப என்ன பார்க்கணும் தோணுதோ அப்ப நீங்க கண்டிப்பா வந்து என்ன பார்க்கலாம் ஆனா லஞ்ச் டைம்லயோ இல்ல சண்டேலயோ வாங்க அப்பதான் நான் ஃப்ரீயா இருப்பேன் ரிலாக்ஸ்டா பேசலாம் சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா நான் அடிக்கடி உன்ன வந்து பாப்பேன் லஞ்ச் டைம்ல மலர் என்ன ஆண்டி ஒரு சின்ன விஷயம் என்ன நீங்க இங்க வந்தது உங்க வீட்டுக்கு தெரிய கூடாது அதானே அது எப்படி மா இவ்வளவு கரெக்ட்டா கண்டுபிடிச்ச அதா மலர் மலர் இல்ல ஏ மருமக நான் இப்படி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குமா நான் உன்னை பார்க்க போறேன் வீட்ல சொல்லி இருந்தேன்னு வெச்சுக்கோயேன் ஒட்டுமொத்த குடும்பமே உன்னை பார்க்க கிளம்பி இருப்பாங்க நான் ஒருத்தி வந்ததுக்கே இங்க உனக்கு பயங்கர இடைஞ்சலா இருக்கு வேலையே செய்ய முடியல இன்னும் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான் உன் ஆபீஸே தலைகீழா புரட்டி போட்டுருவாங்க அதனாலதான்மா உன்னால வேலையே செய்ய முடியாது இல்ல அதான் நான் தனியா வந்தேன் சரி சரி ஓகே சரி மலர் நான் வரேன் அடிக்கடி நான் வந்து உன்னை பாப்பேன் வரேன் வரட்டுமா வாங்க நான் உங்களை விட்டுட்டு வரேன் வாங்க பேஷ் 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 இன்னைக்கு எல்லாமே நமக்கு சாதகமா தான் அமைஞ்சிருது அதுலயும் வித்தகக்காரன் புதன் அவன் சொந்த வீடான மிதுனத்துல இருக்கிறதால நாம ஏதாவது தப்பா பேசினா கூட அது மக்கள் கிட்ட கரெக்டா ரீச் ஆயிடும் அப்புறம் என்ன கவலை ஐயோ இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏய் பத்மாவதி என்னங்க கூப்பிட்டீங்களா அது ரிப்பேரா என்னடி கூப்பிட்டியான்னு கேக்குற உன் பேரு பத்மாவதி தானே ஆமா என் பேரு தான் பத்மாவதி அதுக்கு என்னப்பா சரி அது இருட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்தியே குத்துக்கல்லாட்டம் ஒருத்தவங்க உட்காந்துருக்கானே அவன உனக்கு கண்ணு தெரியலையா அது யாருங்க குத்துக்கல்லாட்டம் என்ன லொல்ல நான் தாண்டி உன் புருஷன் எங்க
உங்களுக்கு சிவராமன்ற பெயரை விட குத்துக்கல்லுன்ற பேரு கும்மன் இருக்குங்க. இருக்கும் இருக்கும் இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்திய, சாமி பிரசாதம் கொடுக்காம நீ பாட்டுக்கு பிரேக் பிடிக்காத வண்டி மாதிரி விறுவிறுன்னு போயிட்டே இருக்கிற. பிரசாதத்தை கொடு. பிரசாதமா? ஆமா, அது வந்து கோவில்ல கொடுத்தாங்கல்ல அந்த பிரசாதத்தை, கோவிலுக்கு வெளியில இந்த பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் கோவில்ல கொடுத்த உண்டக்கட்டி பிரசாதத்தை சொல்லடி, விபூதி குங்குமத்தை கேட்டேன். திருவிழா காணாம போன மாதிரி முழிக்கிற, விபூதி குங்குமத்தை கூட பிச்சைக்காரன் கொடுத்துட்டியா? ஆமாங்க. என்ன நோமாங்க? எதுக்குங்க கோவப்படுறீங்க? நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அன்னதானம் எல்லாம் கொடுத்துட்டு வர. நீ சொல்றத நான் அப்படியே நம்பிட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நான் என் பேர்ல 10 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் பாலிசி போடும்போது, வேணாங்க வேணாங்க 25 வருஷத்துக்கு போடுங்க, ஒருவேளை நீங்க 10 வருஷத்துலயே செத்து போயிட்டா கூட 25 வருஷத்துக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொன்னதாண்டி நீ. ஏண்டி குண்டு, எனக்கு ஒரு சந்தேகம், நீ உண்மையிலேயே கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் தான் பண்ணிட்டு வந்தியா? எங்க, நீங்க என்னமோ கேள்வி கேக்குறத பார்த்தா நான் என்னமோ கோவிலுக்கே போகாம எனக்கு வேண்டிய யாருக்கோ போய் சாப்பாடு குடுத்துட்டு வந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க? அதுலடி உன் பேச்ச நம்பவே முடியலையே. நீ எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டியே. ஓஹோ, என்னையே சந்தேகம் பண்றீங்க இல்ல? உன் நடவடிக்கை உன்னை அப்படி சந்தேகப்படுற மாதிரி செய்யுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஜாதகத்துல எனக்கு புதிய தகவல் சேர்ப்புன்னு போடுறது, ரெண்டும் டேலி ஆகுது. ஓஹோ, இன்னைக்கு உங்க ஜாதக பைத்தியத்துக்கு நான் தான் கிடைச்சேன்னு கேக்குறேன். அது இல்லடி. என்ன இல்லடி நல்லடி? என்னமா பையன் கையுமா நிக்கிற? இல்லடா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அன்னதானம் பண்ணிட்டு வரேன்டா. நல்ல விஷயமாச்சே. அதுக்கே அப்பா உன குற்றவாளி கொண்டு நிக்க வச்சு கேள்வி கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஹம், கேளு, நல்லா கேளு. டேய், நான் சந்தேகப்பட்டு விசாரிச்சேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்டா. ஆமாமா, ரொம்ப அர்த்தத்தோட தான் அப்படியே பேசுவீங்க. இதுக்கடுத்த ஆளு குறுக்கு புத்தி சந்தேக புத்தி, இதுவே உங்க பொழப்பா போச்சு. டேய், இப்ப நான் உன்ன என்ன கேட்டேன்? இப்படி டமால் டுமில் பட்டாசு மாதிரி வெடிக்கிற. பின்னென்ன, என் பையன் கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அன்னதானம் போய் பண்ணிட்டு வரேன், அதுக்குமா என்னமோ அப்படியே பேசுறீங்க? முதல்ல எனக்காக வேண்டிக்கிட்டு அன்னதானம் பண்ணேன்னு சொன்னேன், இப்போ உன் பையனுக்காக வேண்டிக்கிட்டு அன்னதானம் பண்ணேன்னு சொல்ற. டகாய்ச்சி பண்றியா? நான் ஒண்ணும் டகாய்ச்சி பண்ணல, என் பையனுக்காக தான் போனேன். சும்மா உங்களுக்காக போனும்னு சொன்னா நீங்க மனசு சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சும்மா ஒரு அபிபிக்க எடுத்து போட்டேன். இப்ப என்னன்றீங்க? ஏமா, எனக்கு இது காலேஜ், அவளுக்கு ஸ்கூல் எல்லாம் லீவ் தானே, எங்களையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏய், உங்க ரெண்டு பேருக்கு ஆனுவல் எக்ஸாம் நடக்குதுல, வீட்டுல இருந்து படிக்க வேண்டாமா? அதனாலதான் உங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு நான் மட்டும் போனேன். என்னம்மா கோயிலுக்கு போனேன்னு சொல்றீங்க? நெத்தில திருநூறே காணும். வீட்டுல இருந்து வச்சிட்டு போன குங்குமம் சந்தனம் கல்யாணம் அப்படியே இருக்குது, கோயில்ல வச்ச திருநீர் மட்டும் அப்படியே அழிஞ்சு போச்சா? உண்மையே சொல்லு, எங்க போயிட்டு வந்த? அப்பா, நெத்தில திருநீர் இல்லாத மேட்டர் எல்லாம் ஒரு மேட்டரா? டேய், நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனடா? ஒரு உண்மையை கண்டுபிடிக்க ஒரு சின்ன துருப்பிச்சிட்டு போகுது அந்த சிவராமனுக்கு. ஆமா, சந்தேகப்படுறதுக்குன்னே நீங்க எனக்கு புருஷனா வந்து வாச்சிருக்கீங்க. இதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், நான் என்ன சொன்னாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க. மா, எதுக்குமா இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்க? பட, உங்க அம்மா மோர கட்டி அவன் அழுகியும். இவ அழுகிய பத்தி எனக்கு தெரியாது. இவ சீரியல்ல வர லேடிய விட கேடி. ஏதாவது காரியம் ஆகணும்னா நீலி கண்ணில் விட்டே காரியத்தை சாதிச்சுக்குவா தெரியுமா? ஆமா ஆமா, நான் நீலி கண்ணில் விட்டுதான் எல்லா காரியத்தையும் நீ சொல்றதுலாம் 100% உண்மை. நான் முழு மனசோட நம்புறேன். நீ கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தா நம்புறேன், போதுமா? அப்பா, இப்ப வந்து நம்புறீங்களா? ஒரு நிமிஷம் இல்ல, நீ உண்மையிலேயே கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கா, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண முடியுமா உன்னால? எனக்கு என்ன, நான் உண்மையா தானே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பொய்யா போனவங்களாலதான் சத்தியம் எல்லாம் பண்ண முடியாது. நான் சத்தியம் பண்றேன். போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, என் தலை நீ பொய் சத்தியம் அடிச்சாலும் அடிப்படி உன்ன நம்புறதுக்கு இல்ல. என் மேல வேணா, நீ பெத்த பொண்ணுங்க மேல சத்தியம் பண்ணு. ஏன்பா சாதாரண விஷயத்தை பெருசு பண்றீங்க? டேய், எதுடா சாதாரண விஷயம்? இத சாதாரண விஷயம்னு இன்னைக்கு விட்டுட்டோம்னா இவளை பார்த்து இந்த பொண்ணுங்களும் போய் பேச கத்துக்கண்டா. ஏய், என்ன சைலண்டா ரியாக்ஷன் கொடுக்குற?
நீ சவுண்டா பேசினா நான் சைலண்ட் ஆயிடுவேன் நினைச்சியா? பொண்ணுங்க மேல சத்தியத்தை பண்ணு. என்னங்க சொல்லு? நான் வந்து கோயிலுக்கு போலங்க. பதியரா பதியா, நம்மோ உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன சொல்லு. வேறங்க போன நான் வந்து நம்ம மருமகளை பார்க்க போனேன். மருமகளா? ஆமா. அது யாரு? மலர் தாங்க. அந்த மலர் குடிதான் என் மருமக. ஓ, என்ன கேட்காம நீயே உனக்கு மலர் குடிய மருமகளாக்கிட்டியா? மலர் தான் என்னோட மருமகன்னு நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி முடிவு பண்ண முடியும்? என் பையனோட ஜாதகத்தையும் மலரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் இன்னும் நாலஞ்சு ஜோசியர் கிட்ட காட்டி அவங்க எல்லா பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்ன பிறகுதான் ஒரு முடிவே எடுக்க முடியும். நீங்க நாலஞ்சு ஜோசியர் கிட்ட ஜாதக பரிவர்த்தனை பாக்கிறதுக்குள்ள என் பையனுக்கு வயசாயிடும். வாய் மூடு. நான் மலருக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு போனியா? வாய் மூடிட்டுன்னு எப்படி பதில் சொல்றது? ஏய், என்ன கிண்டலா? இல்ல பயங்க. யாருக்கு? உனக்கு? என்கிட்ட கேட்டு ஊடு இடிஞ்சு விழுந்துற போகுது. அவ்வளவு பயம் இருக்கிறவா என்கிட்ட பர்மிஷன் கேட்காம எப்படி போய் மலரை பாத்துட்டு வருவே? அம்மா, உனக்குதான் அப்பா பத்தி நல்லா தெரியும்ல. இருந்தாலும் எப்படி அப்பாவை கேட்காம அண்ணிய போய் அவங்கள போய் எப்படி பாத்துட்டு வருவேன்? அம்மா, எங்களை மட்டும் கண்டிக்கிறீங்களே. அப்பாவை கேட்காம நாங்க ஏதாவது செஞ்சிருக்கோமா? கேக்குது பாரு, நீ பெத்த பசங்க மூஞ்சில காரி துப்புற மாதிரி பதில சொல்லு. நல்ல வேலை என் ரெண்டு பொண்ணுகளும் என்ன மாதிரியே பிறந்திருக்குங்க. ஆண்டவன் பொண்ணுங்க விஷயத்த நான் காப்பாத்திட்டேன்டி. யாரு இவளுங்க? உங்களை மாதிரியா? என்ன மாதிரிதா? போதுமே, ரொம்ப மெச்சிக்காதீங்க. இவளுக்கு ரெண்டு பேரும் மலரை பாத்துட்டு வந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நானும் இவங்கள மாதிரியே யாருக்கும் தெரியாம மலரை பாத்துட்டு வரலான்னு ஐடியா பண்ணிதான் போனேன். தெரியுமா? ஏய், உங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? அதுவும் இவளுக்கு ரெண்டு பேரும் ஸ்கூல் காலேஜ் கட் அடிச்சிட்டு போயிருக்காளுக. நானாவது ஃப்ரீ டைம்ல எல்லா வேலையும் முடிச்ச பிறகுதான் போய் பாத்துட்டு வந்திருக்கேன். ஏய், ரெண்டு பேரும் கிளாஸ கட் அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? அதானே ஆம்பளை பையன், அதுலயும் ஒரு போலீஸ்காரன், அவனே என்ன கேட்காம ஒரு காரியம் செய்ய மாட்டான். பட்டச்சிங்க ஆம்பளை ஒருத்தர் அந்த வீட்டுல மலை மாதிரி இருக்க, என்ன கேட்காம என்ன ராஜ்யம் பண்றீங்க? அப்பா, யாரு அண்ணன் உங்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாரா? ஏய், அப்பாவுக்கு தெரியாம நான் எதுவும் செய்ய மாட்டேன் தெரியுமா? அப்பாவுக்கு தெரியாம மலர பொண்ணு பார்க்க வரும்னு தரகர் கிட்ட கூட அம்மா தான் சொன்னாங்க. அடப்பாவி, டேய், என்னடா இது? நீ உங்க அப்பா மாதிரியே இருக்க. ஏய், என் பையன் என்ன மாதிரி தான் இருப்பா? மலர பொண்ணு பார்க்க போகும்போதே யோசிச்சேன், என் பையனுக்கு இவ்வளவு தைரியம் வராத, என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டானேன்னு சந்தேகப்பட்டேன். எனக்கு தெரியாம மலர பொண்ணு பார்க்க போனது உன் வேலை தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, நீங்க நம்பாதீங்க, இவன் பொய் சொல்றான். ஏய் ஏய், நீ பேசாத. என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்றது எதையும் நான் நம்ப மாட்டேன். ஐயோ அப்பா, உங்க பிள்ளைய ரொம்ப புகழாதீங்க. என்ன, என் பையனை புகழாம உன்னை உங்க அம்மாவை இவளை நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை நம்ப சொல்றீங்களா? ஏய், லட்சுமண கீச்ச கோட்டை கூட அந்த சீதை தாண்டினா, ஆனா நான் கீச்ச கோட்டை என் பையன் தொட கூட மாட்டேன்டி. அப்பா, அண்ணன் அன்னைக்கு கொடிமுள்ள செடி வாங்கி கொடுத்த விஷயம் தெரிஞ்சுதான் நாங்களே அவங்கள பார்க்க போனோம். ஐயோ, டே, என்னடா அது? அப்பா, அது அது வந்து ச்சே, ஷேம் ஷேம். உன்னை நம்பினதுக்கு நீ என்ன மோசம் பண்ணிட்டியடா? நீ எனக்கு தெரியாம பண்ண காரியத்துக்கு என்ன தண்ணி இல்லாத கிணத்துல பிடிச்சி தள்ளி இருக்கலாமடா. அப்பா, தண்ணி இருக்கிற கிணத்துல தள்ளினா முழுகிடுவீங்களாப்பா? ஓங்கி ஒரு அரை விட்டனா நீ மூஞ்சே எல்லாம் போயிடுவ. போடுவில பா, நீங்க கல்யாண கதை கண்டி பண்ணுங்க, அடுத்த வீட்டுக்கு தான் போக கூடாதுன்னு சொன்னீங்க. ஆபீஸ்ல நீங்க போக கூடாதுன்னு சொன்னீங்களா? ஏய், உங்க அம்மாவுக்கு தான் அறிவு இல்ல, வயசுக்கு வந்த பொண்ணு நீ. உனக்குமா மூளை இல்லாம போச்சு? இந்த வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷன் கேட்காம எந்த காரியமும் செய்ய கூடாதுன்னு உனக்கு தெரிய வேண்டாம். இனிமே இந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்க, ரெண்டு காலையும் உடிச்சு கறி அடுப்புல போட்டுருவேன். படி. ஏய், அடிக்கவே இல்லையாண்டி கத்துற.
இல்ல நீங்க அடிச்சிடுங்களோன்னு பயந்துட்டேன் மூஞ்சே பாரு எது கிட்டதாலும் கூட கூட வாய் பேசிக்கிட்டு போடி போங்க டேய் நீ ஏன்டா நிக்கிற என் மூஞ்சிலே முழுகாத போய் தொலை போ டேய் நீ எங்க போற உள்ள தான் போறேன் நான் உன்னை போக சொன்னா அட இல்லங்க எப்படியோ அடுத்தது கழித மாதிரி கத்திக்கிட்டே என்ன தான் உள்ள போ சொல்வீங்க சரி பாவோம் உங்களை கத்த வச்சு ஏதாவது வந்துட்டா அது ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுனா அதனால தான் உங்களுக்கு எதுக்கு சமனு நானே அட்வான்ஸா உள்ள போறதா முடிவு பண்ணிட்டேன் அதெல்லாம் நீ ஒண்ணு முடிவு பண்ணாத நாங்க முடிவு பண்ணுவோம் ஆமா மலர் எங்க போய் பார்த்த மலர் வேலை பார்க்கற ஆபீஸ்ல தான் போய் பார்த்தேன் உனக்கு எப்படி அந்த ஆபீஸ் அட்ரஸ் தெரியும் இல்லங்க நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க டெலிபோன் என்கரியில 197 ஒரு நம்பர் இருக்கு அதுல போட்டு எந்த அட்ரஸ் கேட்டாலும் சொல்லுவாங்க ஆமா அப்படியா ஆமாங்க அப்படிதான் நானும் போனே சரி 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 ரொம்ப எழுச்சிட்டு நிக்காத ஏதோ பேஸ்ட் விளம்பரத்துக்கு பல்ல காட்ற மாதிரி இருக்குது பல்லி ஊந்துற போது பல்லி உங்க வரது இந்த 197 க்கு ஃபோன் பண்ணி உனக்கு எப்ப மூளை வளரும் கேட்டாலும் சொல்லுவாங்களா செல்ல மாட்டாங்க உங்களுக்கு எப்ப மூளை மழுங்கிச்சின் கேட்டா நல்லா சொல்லுவாங்க மூஞ்ச பாரு இஞ்சி திரும்ப அரங்க மாதிரி ஜாதகத்தை மா பசிக்குதுமா வரேன்டா இருங்கடா சீக்கிரம் போடுமா பசிக்குது இல்ல இருடா அக்காவும் வந்துட்டோம் மா அக்கா லேப்டாப் பிரிச்சு வச்சுட்டு வேர்ல்ட் நியூஸ் பாத்துட்டு இருக்காங்க மா வரதுக்கு லேட் ஆகும்மா டேய் ஏன்டா அவசரப்படுறீங்க அக்கா வரத்து சேர்ந்து சாப்பிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க பொண்ணு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்பா அது வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாதுப்பா ஏன் சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் தானே எடுக்க போறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா அப்பா அக்கா வந்ததும் சாப்பிடலாம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா அது என் வயித்துக்கு தெரியணும்ல ரொம்ப பேசுறடா நீ மலர் 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 ஐயோப்பா ஏங்க நான் கூப்பிட்ட உங்க பொண்ணு காதுல விழாது பசங்களுக்கு பசிக்குதுங்கிறாங்க நீங்க கூப்பிடுங்க உடனே ஓடி வந்துருவா என்னைக்குதான் பசி இல்லைன்னு சொன்னாங்க இருங்கடா வந்துருவா வந்துருவா மா மலர் வரேன்பா வாடாமா தம்பிங்களுக்கு பசிக்குதான் தோ வந்துட்டேன் பாருங்க நான் மலர் மலர்னு கத்தனே இந்த தெரு பூரா கேட்டிருக்கோம் அப்ப வரல நீங்க கூப்பிட்டவன ஓடி வந்துட்டா பாருங்க ஏமா நான் கூப்பிட்டது உன் காதுல விடவே இல்லையா அம்மா நீ கூப்பிட்டியா அம்மா என்ன கூப்பிட்டாங்களா ஐயோ அப்பாவை அப்படி முறைக்காதுமா பயமா இருக்குமா பிளீஸ்மா பாவமா குழந்தை நம்பமா நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கவே இல்லமா நான் சொல்றல்ல ஆனா அப்பா கூப்பிட்டது எனக்கு கேட்டுருச்சு இல்லப்பா சரி சரி உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது அப்படி அப்படி ஒத்துக்க உன் தோல்விய என் பொண்ணு கிட்ட போதும் போதும் முதல்ல சாப்பிடுங்க இந்தாடா பசிக்குது பசிக்குது நீ சாப்பிடு சட்னி சாம்பார்லாம் இருக்கு எடுத்து போட்டுங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்கப்பா வா உட்காருமா நான் சொன்னா உட்காருவியா இல்ல அதுக்கு உங்க அப்பா தான் சொல்லணுமா உட்கார சொல்ல சரி அம்மா குட் கேர்ள் நல்ல பொண்ணுதான் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஏன் பசி இல்ல ஏமா பசிக்கல என்ன சாப்பிட்ட ஐயோ மதியானம் ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிட்டேன்பா என்ன பசி இல்ல ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிட்டியா நான் உனக்கு மதியானம் தயிர் சாதம் தானே கொடுத்தம்ச்சே தயிர் சாதம் தான் நான் சாப்பிடலையே சாப்பிடலையா ஏடி ஏன் சாப்பிடல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பண்ணி கொடுத்தேன் சாப்பிடலங்கற அது வேதா கம்பெனில ஏதாவது பார்ட்டி ஏதாவது டின்னர் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அங்க சாப்பிட்டுப்பா இல்லமா அதா இல்ல ஏசிபியோட ஓ சாரி 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 உங்க மாப்பிளையோட அம்மா என்ன பார்க்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க வெரி குட் பேஷ் பேஷ் என்ன சொல்ற நீ அவங்க அம்மா உன்ன பார்க்க ஆபீஸ்க்கு வந்தாங்களா அவங்க எதுக்கு வந்தாங்க மாப்பிளையோட தங்கச்சிங்க தான் உன்னை பொண்ணு பாக்குறப்ப வரலன்னு ஆபீஸ்ல வந்து உன்னை பார்த்தாங்க என்ன அந்த அம்மா தான் பொண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே அப்புறம் எதுக்கு ஆபீஸ்க்கு உன்னை பார்க்க வந்தாங்க
என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்ததா சொன்னாங்கம்மா. அவங்கதான் ஏகப்பட்ட ஐட்டம்ஸோட சாப்பாடு நாலஞ்சு பேர் சாப்பிடுற மாதிரி அவங்க வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க கையாலேயே எனக்கு, எம்டிக்கு, கோகுலுக்கு எல்லாருக்கும் பரிமாறினாங்க. அவங்க பண்ண ஒவ்வொரு ஐட்டமும் ரொம்ப டேஸ்டா இருந்ததுமா. அவங்க செஞ்சிட்டு வந்த ஐட்டம்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கொழுக்கட்டையும் பப்படமும் தான். அப்பா, கொழுக்கட்டையும் பப்படமும் சூப்பரா இருந்ததுப்பா. குடுத்து வச்சோ மாணி. மலர், நீ ரொம்ப குடுத்து வச்சவமா. சாதாரணமா மாமியார் எல்லாம் மருமகளை தான் விதவிதமா சமைக்க சொல்லி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஆனா ஓ மாமியார் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ ஐட்டம்ஸ் பண்ணி உன் ஆபீஸ் கொண்டு குடுத்துருக்காங்க. அதுல உனக்கு பிடிச்ச மாதிரி கொழக்கட்டையும் பப்படமும் வேற இருந்திருக்கு. சரி 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 சரி, ஃபார் எ சேஞ்ச் அம்மா நீ வந்து உட்காருமா, நீ சாப்பிடு, நான் உனக்கு பரிமாறேன். சரி சரி. சாம்பார் ஊத்து. அம்மாக்கு சாம்பார். அம்மா, என்னமா யோசனை, சாப்பிடுமா? இப்பவே சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. நாளைக்கு நம்ம வீட்டுல காலையில, மத்தியானம், ராத்திரி மூணு நேரமும் குழக்கட்டையும் பப்படமும் மட்டும்தான். எனக்கும் பண்ண தெரியும்.